அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபால சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழக அரசு நுகர்பொருள் வாணிப கழகத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 8th 10th டிகிரி வரைக்கும் படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மினிமம் 18 வயது முதல் மேக்ஸிமம் 35 வயது வரை இருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம் சொல்லியிருக்காங்க. என்னென்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட் கிளர்க், அசிஸ்டன்ட், செக்யூரிட்டிங் போன்ற 3 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு தேர்வு கிடையாது, தேர்வு கட்டணம் கிடையாது, இதை இன்டர்வியூ மூலிமா தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு ஆண் பெண் இருபாலரும் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கு தகுதியும் விருப்பம் இருக்கவங்க யாராக இருந்தாலும் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இது யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப் போட லிங்க் இருக்குது, இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதுக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு நுகர்பொருள் வாணிப கழகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுக்கு ஆஃப்லைனில் தான் நீங்கள் விண்ணப்பிச்சிக்கணும். லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19 ஜனவரி 2021க்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சிக்கணும். மொத்தம் 190 காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட் கிளர்க் 82 வேகன்சி, அசிஸ்டன்ட் 19 வேகன்சி, செக்யூரிட்டி 89, மொத்தம் பார்த்தீங்கன்னா 190 காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட் கிளர்க்கு பிஎஸ்சி முடிச்சிருக்கணும், சயின்ஸ் கிராஜுவேட் மட்டும்தான் இதுக்கு வந்து விண்ணப்பிச்சிக்கணும் சொல்லியிருக்காங்க. அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணவங்க விண்ணப்பிச்சிக்கணும். செக்யூரிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணவங்க விண்ணப்பிச்சிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசி கேட்டகரினா 18 முதல் 30 வயது வரை இருக்கவங்களுக்கும், எஸ்சி எஸ்டி எஸ்சி என்ன 18 முதல் 35 வயது வரை இருக்கும், எம்பிசி பிசிஎம் பிசிக்கு பார்த்தீங்கன்னா 18 முதல் 32 வயதினர் வரைக்கும் இருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிச்சலாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு தேர்வு கட்டணமெல்லாம் எதுவும் நீங்கள் கட்டணும்னு தேவை கிடையாது. இதுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கார்டு 2410 ப்ளஸ் அலவன்ஸ் வழங்க தான் சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் அப்புறம் செக்யூரிட்டி ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா 2359 ரூபா ப்ளஸ் அலவன்ஸ் வழங்க தான் சொல்லியிருக்காங்க. இது எப்படி உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ இல்லை ரிட்டன் டெஸ்ட் ஏதாவது ஒன்று வச்சு தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைன் மூலிமா தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உங்கள்கிட்ட உங்களோட பயோடேட்டா, எஜுகேஷனல் ஏஜ், அட்ரஸ், கம்யூனிட்டி ப்ரூஃப் கம்பல்சரி வேணும். இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் தபால் மூலிமா விண்ணப்பிச்சிக்கணும். எந்த அட்ரஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டல மேலாளர், மண்டல அலுவலகம், தானானு போ வா கழகம், நெல்லிக்குப்பம் ரோடு, கடலூர், 607001 அட்ரஸுக்கு நீங்கள் தபால் மூலிமா விண்ணப்பணும். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 19 ஜனவரி 2021க்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சிக்கணும். இதுக்கு முன்னாடி இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணதுங்க மறக்காமல் கீழே கொடுத்த லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இது உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு, நான் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.